வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாது மாமா. திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற இல்ல, பொண்ணு சமைச்சிருக்கோம், அதான் பிரச்சனை. ஏலாத்தா, போன வருஷம் தான் பெரிய முடிச்சு ஆயிட்டான்னு லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம நீங்களை எல்லாம் போக வேண்டாம்னு பச்சோட கட்ட சான்ஸ் போச்சு. தின்னுட்டு அது வந்திருப்போம். ஏய், இது இங்கே அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாம தான். கவிதாவே அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கிறாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாணம் பத்தி பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க உங்களை விட்டா விவசாய கட்டவே வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என்ன தப்புங்கிற? என்ன பெரிய தம்பி, மாப்பிள்ள சரி, அதனோட வீட்டோட மாப்பிள்ள அது ஒண்ணும் இல்லடா. காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல் தேய்ச்சி வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்லா விளையாட்டு தோசை மூணு பூரி நாலு இட்லி நல்லா செமிச்சு அழைச்சிட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சரி பாருக்குமில்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையிறதுக்காக ஒரு படி டீ, இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்து மறுபடியும் நல்லா செமிச்சு ஒரு புடி கொடுத்து தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அதான் நம்ம அப்பிச்சு கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். தொடப்பட்ட புரிஞ்சு பண்ணிடலாம். சமயத்துல எரும மாடு போச்சு முடா, எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியும் பேசிக்கிட்டு உங்களை கட்டிக்கு போறவ வரா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க ரெண்டு பேர்ல எவ்வளவு கட்டிக்கு போற மாதிரி அவ தவியா தவிக்கும். அடிவாரி ஆ
இது கவிதாவோட வரவேற்பு கல்யாணம் தனக்கு வீடே ஒரு டைப் பாருங்க என்னடா அது கவிதாக்காக புதுசா பெசலா வாங்கி போட்டுருக்க வேற யாரும் உட்கார கூடாது இது ஆத்தைக்கு அனுபவமனைக்கு ஆத்தா கவிதா காவி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர் சாப்பிடறதுக்கு எவர் சார் தட்டு ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குற கேட்டமே எல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன மைக் செட் கூட கிடைக்கல செத்ததே மைக் செட் கரந்தா என்ன அது பெரிய இடமா போச்சு இது டா கேளுடா இந்த பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்க போடு புடிதறிய அங்கே படுத்து அப்பா நான் வரேன்